வணக்கம், என் பேர் மதுமதி. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ எக்ஸாமில் வந்து நான் ஓவரால் ரேங்க் 955 அண்ட் கம்யூனல் ரேங்க் வந்து 247 எடுத்து நான் அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து நான் சிலபஸை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக வந்து நான் கவர் பண்ணேன். அப்புறம் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது வந்து நான் ப்ரிலிம்ஸ் வந்து 163 க்வெஷ்சன்ஸ் போட்டிருந்தேன். அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்றனால இங்கே ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து மெயின்ஸ்க்கு நான் ஜாயின் பண்ணேன். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஷண்முகம் ஐஏஎஸ் அகாடமி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வர்றது. ஸோ எனக்கு வந்து எப்படி எழுதணும், ரிட்டன் ப்ராக்டிஸ்லாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இங்கே தான் எனக்கு கிடைச்சிது. ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நாலு சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. ஸோ சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அதே மாதிரி தான், ஒவ்வொன்றுமே வந்து நம்ம டாபிக் வைஸாக வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு எப்படி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், எப்படி வந்து ஒரு டாப்பிக்கை வந்து நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஹோல் 360 டிகிரியில் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சரவணன் சார் அவருடைய ஹெல்ப் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பேப்பர் இவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணோம். அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 டெஸ்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து எழுதியிருப்போம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு 5 டெஸ்ட்க்கு வந்து என்னால் பேப்பரே கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சண்முகம் சார் கொடுத்த ஃபீட்பேக் ஆகட்டும், சரவணன் சார் கொடுத்த ஃபீட்பேக் ஆகட்டும், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அண்ட் ஒரு டாப்பிக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் அண்ட் அதுக்கு கொஞ்சம் ஃபேக்சுவல் டேட்டாஸ் இதெல்லாமே வந்து எடுத்துட்டு அந்த டாப்பிக்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ரிவிஷன் தான் வந்து ஒரு கீ டு சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். அண்ட் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் வந்து சண்முகம் சார் அண்ட் சரவணன் சார் இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து என்னைய வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு அங்கே மெயின் எக்ஸாம்லேயும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் கிளியர் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் அதுதான் வந்து நான் கீ டு த சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.